இளைய தளபதி விஜய் நடிச்சு ஏஆர் முருகதாஸ் வந்து இயக்குற படம் தான் கத்தி. இந்த கத்தி படம் வெளியாகிறதுல ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றது லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற லைகா நிறுவனம், கூடவே வந்து அவங்களுக்கு உதவியா ஐங்கர நிறுவனமும் இருக்கு. அண்ட் இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன்ல லைகா நிறுவனம் சேர்ந்து இருக்கிறதுனால பல சைட்ல இருந்தும் பல எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த லைகா நிறுவனத்துக்கும் இலங்கை அதிபர் ராஜபக்சேக்கும் வந்து நெருங்கின தொடர்பு இருக்கு. ராஜபக்சேயுடைய மருமகன் இந்த நிறுவனத்தோட ஒரு பெரிய பங்குதாரர். அதனால இவ்வளோ பெரிய மோசக்காரருக்கு நெருக்கமா இருக்கிற இந்த லைகா ப்ரொடக்ஷனோட சேர்ந்து இளைய தளபதி விஜய் நடிக்கிற இந்த படம் வெளிவரக்கூடாது. அப்படி வெளிவந்துச்சு அப்படின்னாக்கா பல போராட்டங்கள் நடக்கும், அதுக்கு எதிராக நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு மாணவர்கள் அமைப்பு, தமிழ் அமைப்புகள் எல்லாத்துலேயுமே இருந்து கடிதங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு, மிரட்டல்களும் வந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த படம் சுமூகமா வெளியாகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய ஒன் ஆஃப் த ப்ரொடக்ஷன் நிறுவனமான ஐங்கர நிறுவனத்துடைய கருணா அப்படிங்கிறவரும் இயக்குனர் ஏஆர் முருகதாசும் வந்து தமிழ் இயக்கங்களுடைய தலைவர்களை போய் சந்திச்சுட்டு இருக்காங்க. பழ நெடுமாறன், திருமாவளவன், சீமான், வைகோ இவங்க எல்லாரையுமே பார்த்து சுமூகமான நிலைமையை ஏற்படுத்துறதுக்காக இவங்க எல்லார்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க.